வழக்கமான இசை வெளியீடாக இல்லாமல் பிரஸ்ஸோடு இன்ட்ராக்ட் செய்யக்கூடிய ஒரு விதத்தில் இந்த நிகழ்ச்சி அமைச்சதில் சில வசதிகள் உண்டு. இதான் முறையான ஒரு அமைப்பும் கூட என்று நான் கருதுகிறேன். படத்தை பற்றி பேசுவோம், தொழில்நுட்ப கலைஞர்களை பற்றி பேசுவோம், கலைஞர்களை பற்றி பேசுவோம். இது ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகிறது. அந்த விதத்தில் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. இன்றைய காலகட்டத்தில் ஒரு படத்துடைய வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது வெறுமனே அந்த படத்துடைய உள்ளடக்கம் மாத்திரமல்ல என்பதை நீங்கள் எல்லோரும் நன்கு அறிவீர்கள். நிறைய புறக்காரணங்களும் கூட ஒரு படத்துடைய வெற்றியை அல்லது தோல்வியை நிர்ணயிக்கிறது. அந்த விதத்தில் எங்களுடைய இந்த படைப்பை, எங்களுடைய அந்த குழந்தையை, அதற்கான உரிமையை அவுட்ரைட்டாக வாங்கியிருக்கக்கூடிய ஸ்கிரீன் சீன் மீடியா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்திற்கும் அதன் உரிமையாளர் திரு சுந்தர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு படத்தை முறையாக ஆடியன்ஸிடம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பெரும் பொறுப்பை அவர் ஏற்றிருக்கிறார். அதில் பல வெற்றிகளையும் கண்டிருக்கக்கூடிய நிறுவனம் அது. இந்த படத்தை வாங்கிய அந்த நிமிஷம் முதல் கொண்டு மிக தேர்ந்த திட்டமிடுதலோடும் ஒருங்கிணைப்போடும் சுறுசுறுப்போடும் அவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்தில் நாங்கள் அனைவருமே அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். Thank you for the kind words. Arun Raj, enna mattum marakka mattom, ungalaiyum marakka mattom. He will not forget you either. ஒரு இயக்குனர் எந்த அளவிற்கு ஒரு இசையமைப்பாளரையோ அல்லது ஒரு கலைஞரையோ தொழில்நுட்ப கலைஞரையோ அறிமுகப்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுத்தாலும் கூட ஒரு தயாரிப்பாளருடைய இசைவு இல்லாமல் அது நடக்காது. ஸோ அந்த விதத்தில் he is indebted to you too. இது ஒரு சென்டிமெண்டலான ஒரு தருணம் எனக்கு. இது ஒரு நீண்ட ஜேர்னி, இது ஒரு நீண்ட பயணம். தடையறத்தாக்க இந்த வெனியூவில் தான், இந்த இடத்துல தான் இசை வெளியீட்டு நடந்தது. அருண் விஜயோடு நான் மறுபடியும் சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் எனக்கு அமைந்திருக்கிறது. ஒரு இயக்குனருடைய மெல்லிய வழிகாட்டுதல் கிடைத்தால் இந்த தலைமுறையின் மிகச்சிறந்த நடிகர்களில் அருண் விஜயும் ஒருவர் என்பது சந்தேகமே. பன்முகத்திறமை வாய்ந்த ஒரு நடிகர். அவருடைய பயணம் என்பது உங்கள் கண்முன் நடந்தது. He's been around for so many years. He's gone through a lot. He's never lost hope. தன்னுடைய உடலையும் தன்னுடைய மனத்திடத்தையும் அவர் கட்டி காத்தே வந்திருக்கிறார். He's a director's delight. என் மீது அதீத நம்பிக்கையுடைய ஒரு கலைஞர். நான் என்ன சொன்னாலும், எத்தனை டேக் கேட்டாலும் சளைக்காமல் உழைக்கக்கூடியவர். அது என் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை இந்த படத்தில் என் தொழில்நுட்ப கலைஞர்களின் துணையோடு நான் நிறைவேற்றியிருக்கிறேன் என்றே கருதுகிறேன். இரு வேடங்கள் அருண் விஜய்க்கு எனக்கு இன்னும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. தடையறத்தாக்க வெளியான போது ஆனந்த விகடனில் ஒரு வரி எழுதியிருந்தார்கள். படத்தை பாராட்டிவிட்டு ஒரு வரி எழுதியிருந்தார்கள். அருண் விஜய், உங்களுடைய இன்னிங்ஸ் இப்பொழுதுதான் துவங்குகிறது என்று. அதற்கப்புறம் அவர் பல மைல் ஸ்டோன்களை கடந்திருக்கிறார். அவருடைய கரியரில் இந்த படம் ஒரு மறக்க முடியாத, மறுக்க முடியாத தடத்தை பதிக்கும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். இந்த படத்தை பார்த்துவிட்டு வெளியே வருகின்ற யாரும் அவருடைய திறமையை கண்டு வியக்காமல் வரவே முடியாது. And I say this
as a director. அவருக்கான நியாயமான இடத்தை தடம் பெற்றுக் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். மீகாமன் படத்தினுடைய ஸ்கிரிப்டிங் ஒர்க் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு செய்தி என் கண்ணில் தட்டுப்பட்டது. அந்த செய்தியை படித்தபோது எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்தது. கொஞ்ச நேரம் என்னால் நம்ப முடியவில்லை. சொல்கிறார்கள் அல்லவா, ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தன் ஃபிக்ஷன் என்று. அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது. இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சி நான் அதை பற்றி மேலும் படிக்க துவங்கிய போது அவ்வளோ விஷயங்கள் அதனுள்ள பதிஞ்சிருந்தது. ஒரு ஸ்கிரிப்டுக்கான அழகிய ஒரு தளமாக இது இருக்கும் என்று எனக்கு தோன்றியது. அதுக்கப்புறம் மீகாமன் பணியில் நான் மும்முரமாயிட்டேன். இருந்தாலும் இந்த விஷயம் என்னுடைய மனசில் உறுத்தி கொண்டே இருந்தது. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர், ஒரு விதத்தில் இது ஒரு லீகல் த்ரில்லர் என்று கூட சொல்லலாம். எந்த ஒரு நல்ல சினிமாவும் அதனுடைய ஜானர் லிமிட்டேஷன்ஸை தாண்டி மக்களோடு பேச வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அது பல தளங்களில் மக்களோடு கலந்துரையாட வேண்டும், இயங்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இந்த படம் பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய உண்டு. இட்ஸ் எ லேயர்டு ஸ்கிரிப்ட். படத்தினுடைய தீம்களில் ஒன்று, எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் கேரிஸ் அவர் பேரண்ட்ஸ் வித் அஸ். நம்முடைய அப்பாவும் அம்மாவும் ஏதோ ஒரு விதத்தில் நம்முடனேயே இருக்கிறார்கள். நாம் அவர்களை சுமந்து கொண்டிருக்கிறோம். நாம் இருக்கின்ற வரை அவர்களும் இருப்பார்கள். இந்த விஷயத்தை இந்த படம் பேசுகிறது. காதலை பற்றி பேசுகிறது. ஒரு மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் இடையிலான உறவை பற்றி பேசுகிறது. ஒரு மனிதனுக்கும் சட்டத்திற்கும் இடையிலான உறவை பற்றி பேசுகிறது. ஒரு மனிதனுள் இருக்கக்கூடிய இன்னர் டீமன்ஸ், அவனுடைய அகபூதங்கள், அதற்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு சிக்கலை பேசுகிறது. இப்படி பல தளங்களில் இயங்கக்கூடிய ஒரு படம் என்றாலும் இது நிச்சயம் கனமான ஒரு ஃபில்மாக இருக்காது. இட்வில் பி வெரி என்டர்டெய்னிங். தடையற தாக்க திரைப்படத்திலும் மீகாமனிலும் எதையெல்லாம் நீங்கள் ரசித்தீர்களோ அந்த விறுவிறுப்புத்தன்மையும் அந்த சுவாரஸ்யமும் நிறைந்த ஒரு படமாக இது இருக்கும். அந்த உறுதியை உங்களுக்கு அளிக்கிறேன். இட் இஸ் அ ஃபில்ம் தட் ஹேஸ் அ லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ். கோபிநாத் சார் என்னை தன்னுடைய இளைய சகோதரனாகவே பாவித்து பழகின ஒரு அற்புதமான மனிதர். இட் வாஸ் அ பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். பல வெற்றி படங்களை ஒளிப்பதிவு செய்த ஒரு கலைஞர். இந்த படம் அவருக்கு தமிழ் திரையுலகில் ஒரு ரீஎன்ட்ரி என்கிற விதத்தில் தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகவும் சந்தோஷம், மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர்களுக்கும் ஒரு சவாலாக எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய விதத்தில் அவருடைய பங்களிப்பு அமைந்திருக்கிறது. விழாவின் நாயகன் அருண்ராஜ், அவனே சொன்ன மாதிரி ஒரு நாள் நான் படத்துடைய வேலைகளில் ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளில் ஈடுபட்டிருந்தபோது என்னுடைய கோ டைரக்டர் சிவா மூலமாக என்னை பார்க்க வந்திருந்தான். விடவிடன்னு உள்ளியா, உங்களை ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருந்தேன்னா ஐட் லைக் யூ டு லிசன் டு மை சாங்ஸ் என்று சொன்னான். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ் சினிமா மட்டுமல்ல இந்திய சினிமாவை கொண்டாடக்கூடிய ஒரு இசையமைப்பாளனாக அவன் உருவெடுப்பான். பாடல்கள் மட்டுமல்லாமல் ரீரெக்கார்டிங்கில் கூட அவனுடைய பணி அற்புதமானது, அவனுடைய பங்களிப்பு அற்புதமானது. அண்ட் இஸ் ரேஞ்ச் இஸ் ஸோ எக்ஸ்டென்சிவ். எந்த இசை வகை, அது ஜாஸாக இருந்தாலும் சரி, ப்ளூஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும், ராக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதனோடு ஒரு பரிச்சயமுடைய ஒரு இசையமைப்பாளன்.
யூ வில் கோ பிளேசஸ் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கார்கி, முதலாவதாக கார்கி என்னுடைய நண்பன், அதற்கு பின்னால் நான் கார்கியுடைய ரசிகன், அதற்கப்புறம் தான் அந்த தொழில்முறை இயக்குனர் பாடலாசிரியர் என்கிற அந்த உறவெல்லாம். இட் ஹஸ் பீன் அ லாங் ஜேர்னி வித் கார்கி அண்ட் ஐம் ஷூர் இட்ஸ் கான் கண்டினியூ. தடையற தாக்குதலை ஆரம்பித்தோம். கார்கி இல்லாமல் என்னால் ஒரு சாங் சிச்சுவேஷனை நினச்சி கூட பார்க்க முடிகிறதில்லை. இப்பெல்லாம் நான் கவிதைகள் எழுதுவதில் எனக்கு நாட்டம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலாசிரியன், ஆனால் கார்கியுடைய அத்தனை பாடல்களும் நீங்கள் இசையை ஒதுக்கி வைத்துவிட்டு படித்தலை கவிதை போல் மிளிரக்கூடிய அற்புதமான ஒரு பாடலாசிரியர். இந்த படத்தில் ஹீ இஸ் ரிட்டன் டூ சாங்ஸ். இணைய நீங்கள் கேட்டுட்டீங்க, தஸ் அனதர் சாங் கால்ட் விதி நதி. படத்தினுடைய ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு சாங் அது. அந்த படத்து அந்த பாட்டுடைய லிரிக்ஸை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். கார்கி அதை சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். பொதுவாக அவருடைய பாடல்களில் ஒரு ஒருங்கு இசைவு இருக்கும். அது படிமங்களாக இருந்தாலும் சரி, உவமைகளாக இருந்தாலும் சரி, ஒரு மையப்புள்ளியிலிருந்து மாறாது. நீ ஒரு தினம் காதல் பாய்கிறாய், ஏன் மறுதினம் காய்ந்து போகிறாய், நீ என்னை எங்கே கொண்டு செல்கிறாய், என் விதி நதியே. திங்க் அபவுட் இட், என் விதி நதியே. அந்த வார்த்தையை கொண்டு ஒரு மணி நேரம் பேசலாம். நீ ஒரு கணம் பாடலாகிறாய், ஏன் மறுகணம் தேய்ந்து போகிறாய், நீ என்னை எங்கே கொண்டு செல்கிறாய், என் விதி நதியே. I thank you for having written this for my phone, for off. Eknath, அவர் இன்னைக்கு இங்கே வரல, பட் உங்களில் பலர் அவரை அறிந்திருக்கக்கூடும். ஒரு ஜேர்னலிஸ்டாக இந்த படத்தில் அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. அது ஒரு குத்துப்பாடல். அந்த குத்துப்பாடல் இப்படி தொடங்குகிறது. தப்பு தண்டா, எல்லாருமே பண்ணுறோமே ஏதோ ஒரு தப்பு தண்டா. துண்டு துண்டா, எல்லாரையும் ஆட்டுதடா ஏதோ ஒரு போதை தாண்டா. மனுஷ இனத்தில் இருக்கக்கூடிய 99% பேர் இதற்குள் அடங்கி விடுவார்கள். ஒரு குத்துப்பாடலில் இவ்வளோ பொருள் வச்சு எழுதியிருக்கக்கூடிய ஏக்நாத் இங்கு இல்லாவிட்டாலும் அவரை பாராட்டுகிறேன். தொழில்நுட்ப கலைஞர்கள் பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக இது எனக்கு அமைந்திருக்கிறது. ஸ்ரீகாந்த் என்னுடைய நண்பன். நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போதே ஸ்ரீகாந்தோடைய எடிட் பேட்டர்னை மனசில் வச்சு தான் இந்த ஸ்கிரிப்டை எழுதினேன். என்னுடைய படங்களின் அடையாளம், என்னுடைய படங்களை செழுமைப்படுத்தக்கூடிய, நான் என்றும் சார்ந்திருக்கக்கூடிய என்னுடைய இணைய நண்பன். அமரன், தேங்க்யூ ஃபார் யர் கைண்ட் வேர்ட்ஸ் அமரன். இட் வாஸ் அ பிளஷர் ஒர்க்கிங் வித் யூ டூ. அமரனுடைய முத்திரை இந்த படம் நெடுகிலும் இருக்கிறது. அவருக்கும் அவருடைய உதவியாளர்களுக்கும் கூட என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன், பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பரீஃப், ஸ்டன்சில்வா மாஸ்டர், 100 படங்களுக்கு மேல் பணியாற்றியிருந்தாலும் முதல் படத்தில் பணியாற்றுவதை போன்ற அடக்கத்தோடு வந்து எங்கள் அனைவரோடும் பழகி பணியாற்றிய தினேஷ் மாஸ்டர், தடம் என்கிற அந்த லோகோவை, படத்துடைய ஆன்மாவை, படத்துடைய ஸ்பிரிட்டை மிக அற்புதமாக வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த லோகோவை கொடுத்த சசி, உதயகுமார், அஜய் ரமேஷ், சுரேன், அழகிய கூத்தன், தங்களுடைய படத்தை போல் இந்த படத்திற்கு இரவு பகல் பார்க்காமல் பணியாற்றிய வெங்கட், லோகேஷ், சிஜி பிரிவை சார்ந்தவர்கள், கோதண்டம், விக்கி, டப்பிங் என்ஜினியர்ஸ், தன்னுடைய பணிகளையும் தாண்டி ஒரு உதவி இயக்குநரை போல்
பணியாற்றிய காஸ்டிங் டைரக்டர் ஸ்ருதி, டப்பிங் ஆர்டிஸ்ட்ஸ் உமா, பிரியா, ஐஸ்வர்யா, என்னுடைய கோ டைரக்டர்ஸ் சிவா, தேவன், அப்புறம் திவ்யா, பெருமாள், சுஷ்மிதா, மனோ, ஆஷிஷ் அண்ட் சபரிஷ். எனக்கு கிரியேட்டிவ் ஒர்க்கை தவிர வேறு எந்த நினைப்புகளையும் என் மனம் திசை மாறி விடாதபடிக்கு லாஜிஸ்டிக்ஸ் முழுவதையும் கவனித்துக் கொள்ளக்கூடிய என்னுடைய அந்த டீம், இவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் செழுமைப்பட்டிருக்கிறது என்றால் இதற்கு இவர்கள் அனைவருமே காரணம். குற்றங்குறைகள் என்னுடையவை. And then my actors, Yogi Babu is not here, is not present. இருந்தாலும் இன்றைக்கு யோகி பாபு இல்லாத படமே இல்லை என்று சொல்லலாம். அவர் தட்டையாக ஒரு காமெடி ஆக்டராக மட்டும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். He's a wonderful character artist and is basically an assistant director and a script writer, Sonia Agarwal. சோனியா அகர்வாலுடைய கேரக்டர் இந்த படத்தினுடைய அச்சாணிகளில் ஒன்று. அந்த கேரக்டர் இல்லைனா படமே இல்லை. ஒரு சவாலான கேரக்டர். எத்தனை டேக் போனாலும் பொறுமையாக நடித்து கொடுத்து அவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அண்ட் தென் ஆல் த்ரீ கேர்ள்ஸ் யா, எனக்கு ரொம்ப ஈஸியாக நடிச்சிட்டேன்னு சொன்னாங்க ஸ்மிருதி. அவங்கள வெக்கப்பட வைக்கிறதுக்கு நாங்கப்பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். வெக்கம் என்கிற அந்த ஒரு விஷயம் ஆஃப் கேமரா நிறையா வந்தது, கேமராவுக்கு முன்னாடி வரவே இல்லை. அண்ட் ஜானியா ஒரு பொண்ணை போல நடக்க வைக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. டு ஃபாலோ மீ? ஐ விஷ் யூ ஆல் வெல். அண்ட் வித்யா பிரதீப், ஷீஸ் டன் அ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் ஜாப். ஊடகமும் சரி மக்களும் சரி இந்த மூன்று பெண்களையும் இந்த மூன்று கலைஞர்களையும் கொண்டாடுவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஒரு படத்துடைய வெற்றியை தீர்மானிக்கின்றது ஆடியன்ஸுடைய கையில் இருக்கின்றது. ஒரு படம் நல்ல படமா நல்ல படம் இல்லையா என்பதை தீர்மானிக்கின்றது காலத்தின் கையில் இருக்கிறது. அந்த விதத்தில் தடம் ஒரு நல்ல படமாகவும் ஆடியன்ஸை நிறைவு செய்யக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கும் என்று நான் மெய்யாலுமே நம்புகிறேன். ஃபெஃப்சி விஜயன் மாஸ்டருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். ஹீஸ் டன் அ வெரி நுவான்ஸ்ட் கேரக்டர். ஸோ ஐ தேங்க் யூ ஆல், தேங்க் யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். எந்த ஒரு நல்ல படத்தையும் தமிழ் ஊடகம் பாராட்டாமல் கண்டுகொள்ளாமல் விட்டதே இல்லை. We seek your support. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம்.